நரசிம்மச்சாரியின் வீடு நடுத்தர அல்லது மேல் நடுத்தர வர்க்கத்து ஐயங்கார் குடும்பத்தின் முன் அறை அது பிரதானமாக ஒரு வடகலை நாமமும் சங்கு சக்கரமும் இருபுறமும் பிரேம் போட்டு மாட்டியிருக்க ஓரத்தில் திருப்பதி பெருமாள் ஜீயர் போன்ற வைஷ்ணவத்தனமான சாதனங்கள் சமாச்சாரங்கள் அந்த அறையில் இருந்தது திரை விலகும் போது எம் எஸ் சுப்புலட்சுமியின் ஆழ்வார் பாசுரங்கள் லேசாக கேட்க ராகவன் உள்ளே நுழைகிறான் துடிப்பான ஆனால் கொஞ்சம் நெர்வஸான இளைஞன் அவன் புதிய சூட் அணிந்து கோட்டை கழற்றி கையில் மாட்டி இருக்கிறான் டை கொஞ்சம் சங்கடப்படுத்துகிறது வாசலை நோக்கி வா சுஷ்மா என்கிறான் பயப்படாதவா உள்ள நுழையிறவ கொஞ்சம் சரிகை வைத்து சிவப்பில் சல்வார் கமீஸ் அணிந்த பஞ்சாபி பெண் அவளும் சற்று பதட்டமாகத்தான் இருக்கிறாள் அவர்களுக்கு ஒரு மணி நேரம் முன்னால் தான் கல்யாணமாகி இருக்கிறது பெற்றோருக்கு தெரியாமல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணி கொண்டு அப்பாவிடம் அந்த செய்தியை சொல்ல தைரியம் பெற்று கடைசி நிமிஷத்தில் கால்கள் நடுங்க தைரியம் வடிந்த இளைஞன் ராகவன் சுஷ்மா சென்னையில் படித்தவள் அதனால் தமிழ் தெரிந்த பஞ்சாபி பெண் அவளுடைய அப்பா பெயர் கோவிந்த சிங் ஸ்பேர் பார்ட்ஸ் ஓனர் வா பயப்படாத எப்பவாவது ரெண்டு அப்பாட்டையும் சொல்லிடணும் இல்லை என்கிறான் ராகவன் ராகுடியர் ரொம்ப முசீபத் போல் இருக்குது எனக்கு தமிழ் சரியாக பேச தெரியாது பஞ்சாபி பொண்ணு நான் உங்கள் அப்பாட்ட எப்படி பேசுவேன் ரொம்ப தங் எனக்கு தில் தில் தட அடிக்குது ராகவன் உடனே பயப்படாத சமாளிச்சுக்கலாம் எங்கள் அப்பாவுக்கு ஒன்று பிடிச்சி போய்ட்டேன்னா அப்படியே கட்டி முத்தம் கூட கொடுத்துருவாரு அத்தனை பிரியம் பிடிச்சி போனாதானே அதானே முஷ்கில் இப்போ பாரு முஷ்கில் கிஷ்கில் ஹிந்தியெல்லாம் பேசாத எங்கள் அப்பாவுக்கு ஹிந்தினா கழுப்பு கழுப்புனா கொலக்கட்ட இல்லை இல்லை ஐயோ என்று தலையில் அடித்து கொள்கிறான் உங்கள் அப்பாவுக்கு ஹிந்தி பிடிக்காது பஞ்சாபி பிடிக்காது நார்த் இந்தியா இத்தனை பிடிக்காது எங்கள் அப்பாவுக்கு அயங்கார்னா பிடிக்காது ஒரு அயங்கார் தாலுக் ஆஃபீஸில் அவரை தோக்கா பண்ணிட்டாரு அதுலேருந்து அயங்கார் பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதன்னு சொல்லுவார் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது ராகு எனக்கும் கொஞ்சம் தெளிவசாத்தான் இருக்குது சுஷ்மா நமக்கு கல்யாணம் ஆனதை இப்போ சொல்ல வேண்டாம் எங்கள் அப்பாட்ட அதுவும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்குன்னா நரசிம்ம அவதாரம் எடுத்து ரெண்டு பேர் குடலையும் உருவி மாலை போட்டுருவார் பேர் என்ன பேரு நரசிம்மச்சாரி சந்தர்ப்பம் வரப்ப நானே சொல்லிக்கிறேன் அவர் வந்தா அதிகம் பேசாம இரு உன் தமிழ்ல இருந்தே நீ மிளேச்ச ஜாதின்னு கண்டுபிடிச்சிருவார் நானி கோணி சும்மா கொஞ்ச நேரம் இரு இங்கிலீஷ்ல பேசுறவா இங்கிலீஷ் பேசினாலும் பிடிக்காதே இங்கிலீஷ் பிடிக்காது பஞ்சாபிங்கள பிடிக்காது என்னதான் பிடிக்கும் அவருக்கு புளியோதர சொன்னனே அக்கார வடிசல் தத்தி ஒன்னோ உங்க அப்பாவுக்கு கோழி சிக்கன் டீக்கா நாராயணா மத்லப் ஐயோ இந்தி வேண்டாம்னு சொன்னேன்ல எனக்கு கவலையா இருக்கு நரசிம்மாச்சாரி உள்ளே நுழைகிறார் அறுபது வயது நெற்றியில் பட்டையாக திருமண் கம்பீரமான ஆசாமி குலந்தரும் செல்வந்தரும் பெற்ற தாயின் ஆயினும் செய்யும் ராகவா எங்க போயிருந்த மத்தியானம் பூரா காணுமே எதுக்கு சூட்டு போட்டுன்னு எங்கேயாவது பேண்ட் வாசிக்க போறியா சுஷ்மாவை அவர் கவனிக்கவில்லை எங்க திருத்தண்டி சன்னியாசி மாதிரி அறிஞ்சின்னு வர இன்னைக்கு பார்த்தசாதி கோயில்ல ஒரு அக்கார வடிச்சல் குட்டா பாரு அடடா கூடால வளைஞ்சேர் கோவிந்தான்னு திருப்பாவில சொல்லியிருக்க மாதிரி நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயம் தான் உலகத்திலேயே சிறந்தது அப்பா நானும் இவளும் நான் இவளை நரசிம்மச்சாரி முதலில் அவளை பார்த்து இது யாரு ரத்த கலர்ல சொக்கா போட்டுன்னு ஆம்பளை பாப்பாத்தி அப்பா வந்து வந்து இவ பேரு வந்து சட்டென்று தோண்டியவனாய் அலமேலு என்கிறான் அலமேல்வா என்ன தாம் அருமையான பேர் அலமேல் மங்கை தாமரை போல் மேல லட்சுமி அப்பா பேரு சிங் கோவிந்த கோவிந்த ஐயங்கார் ஆஹா ஐயங்கார் பொண்ணம்மா நீ எதுக்காக இந்த மாதிரி பஞ்சாப் ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்க வாந்தமாவே இல்லையே அது வந்துப்பா அதுதான் இப்ப ஃபேஷன்னு என் பேர் சுஷ்மா அலமேலுன்னு பேரு கர்நாடகமா இருக்கேன்னு காலேஜ்ல சுஷ்மான்னு பேர் மத்தியாக்கும் சேச்சா எதுக்காக மாத்திக்கணும் தாயார் பேர் அலமேலு அலமேலு என் செல்லமே உள்ள போய் ஒரு புடவைய சுத்திட்டு வந்துடும் நாச்சியார் மாதிரியே இருப்ப ஆமா கோவிந்த அங்கயாருன்னா எந்த கோவிந்த யங்கார் செம்போடை ஃபேமிலியா அதெல்லாம் அவளுக்கு தெரியாதுப்பா என்ன நீ நான் இவளை கேட்டா நீயே எப்ப பார்த்தாலும் பதில் சொல்லிண்டு அலமேலு வாமா என் சன் அய்யங்கார் பொண்ணோட சினேகம் வச்சுக்கிறான்னா அது உத்தமமான காரியம் நீங்க வடகலையா தெங்கலையா வட நாடு ஓ டில்லியா டில்லியில யாரு அண்டர் செக்ரட்டரி கோவிந்த அய்யங்கார் இருந்தாரு அவரோட பேரனா இப்ப புரிஞ்சு போச்சு சுஷ்மா ராகவனை பார்க்க அப்பா இவாள்லாம் இரு இரு பேசட்டும் சொல்லம்மா அலமேலு அவர் அலர்மேல் மங்கை சித்தஞ்சிருகாலே வந்துன்னை சேவித்தே என் பொத்தாமரை குச் பி சமஜ் நகி வா கே எதுக்காக ஹிந்தி பேசுற மிலேச்ச பாஷன்னா அது இரு இத்தனை அழகான பொண்ணு இந்த ஆம்பளை ட்ரெஸ் போட்டுன்றது நல்லா இல்ல இரு வரேன் உள்ளே போகிறார் ராகு திஸ் இஸ் த லிமிட் யார் திஸ் மேன் இஸ் நட்ஸ் எனக்கு என்னவோ தைரியம் போயே போச்சு எனக்கு மெய்யா எல்லாம் புடுங்கிக்குது இந்த மாதிரி மார்வாடி கடை சேட்டு மாதிரி தமிழ் பேசாம இருந்தா நல்லது என்றான் ராகவன் தமிழ் வரலப்பா என்ன உற்று பாட்னர் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா இரு எங்க அப்பா ஒரு ரெண்டு நாள்ல வழிக்கு கொண்டு வரலாம் நோ ஹோப் உங்க அப்பாவுக்கு அப்புறம் எங்க அப்பா வேற இருக்காரு அவர்கிட்ட வேற சொல்லணும் சின்ன விஷயத்துக்கே கன்ன தூக்கிடுவார் ஐயோ ராகு ஒளிஞ்சிக்க நிறைய இடம் இருக்குது தமிழ்ல கேள்வி கேட்கணும்னா இருக்குதுன்னு கேட்க கூடாது இருக்குதா சொல்லு இருக்குதா என்ன தமிழோ பூச்சா கீதா பேக்காரு மாலு ராகவன் காதை பொத்தி கொண்டு ஐயோ மத்ராஸ் பாஷ சரளமா பேசுறியே எம்மா ராகவன் காதை பொத்தி கொண்டு ஐயோ மத்ராஸ் பாஷ சரளமா பேசுறியே எம்மா எங்க அப்பா கம்பராமாயண தமிழ் நீ அம்பட்டன் வாராவதி தமிழ் நரசிம்மன் உள்ளே நுழைந்து அலமேலு அலமேலு சுஷ்மா பார்க்கவே இல்லை என்ன இது பேர் சொன்னா திரும்பி பார்க்க மாட்டேங்கிறா அலமேலு ஒன்னதான் என்று ராகவன் அவளை சீண்ட ஆ ஆஹ் பிதாஜி ஒரு த ஒரு குடவையை எடுத்துக்காட்டி இந்தா இதை எடுத்துக்கோ இந்த ஆற்றுல ட்ராயர் சொக்கா வேண்டாம் அயங்கார் பொண்ணும் அயங்கார் மாதிரி கட்டணும் ஆண்டாள் மாதிரி இருக்க தலைவாரி வாரி பின்னிக்கோ ராக்குடி கூட இருக்கு இது என் அம்மா புடவை ரொம்ப நாளாக பீரோல வச்சுருந்தேன் இன்னைக்கு உன்னை பார்த்ததும் அவள் அவள் ஞாபகம் வந்தது லேசாக அழுகிறார் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷனை பற்றியே பேஷண்ட் இருப்பா ரா பகலா பேசி பேசி குறுகி குன்னி போய் சின்னதாகிட்டா போயிட்டா சட்டென்று உற்சாகமாகி எப்படா மாட்டு பொண்ணு வரப்போறான்னு காத்துன்னு செம்போட கோவிந்தையங்கார் பொண்ணு அலமேலு நீ வந்திருக்க போமா போய் கட்டிக்கோ சுஷ்மா ராகவனை ஆயாசத்துடன் பார்க்க அவன் கெஞ்சுகிறான் அவள் புடவையை எடுத்து கொண்டு போகிறாள் அவள் போன பின் ராகவன் அப்பா உங்களுக்கு சுஷ்மா பிடிச்சிருக்கா அலமேலுவே எனக்கு பிடிச்சிருக்கு எத்தனை நாள் இருக்க போறா அப்பா இவன் நம்மாத்திலயே இருக்கலாம் பேஷா ராகவா லைஃப்ல நீ பண்ண உருப்படியான காரியம் இந்த மாதிரி ஒரு அயங்கார் பொண்ணு அழிச்சுன்னு வந்து கண் குளிர் அவளை அறிமுகம் பண்ணதுதான் சித்து பண்ணி வச்சாப்ல என்ன ஒரு பிராமண கலை முகத்துல அப்பா ஒரு பேச்சுக்கு அவ ஐயங்கார் இல்லைனாலும் நல்ல பொண்ணுப்பா பேச்சே இல்லையே செம்போட கோவிந்த ஐயங்கார் பொண்ணுன்னா இது அந்த ஃபேமிலியோட கலை அப்படியே மூஞ்சில வழியிறது அதே மூக்கு அதே தெத்துப்பல்லு செம்போட கோவிந்தனை ஐயோ எப்படி சமாளிக்க போறேன் நரசிம்மன் உடனே பேப்பரை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு இன்னைக்கு பாரு இந்துல விளம்பரம் கொடுத்துருக்கேன் பாரு வாண்டட் நான் பாத்துலா வடக்கலை பிரைட் ஃபார் ஹேன்சம் ஐயங்கார் சேலடி பாய் டொண்ட்டி ஃபைவ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒர்க்கிங் இன் ரிப்யூட்டட் கம்பெனி நோ டவரி டீசன்ட் மேரேஜ் ஏண்டா அவள் என்ன கோத்திரம் அது என்னவோ பரத்வா அவ்வளோதான் வேஷ் பரத்வாஜ கோத்திரம் என்ன ராசி சிம்ம ராசி நான் என்ன பண்ணுறேன் ரங்கவாத்தியாருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இல்லை அவரே தர் அமாவாசை தர்ப்பணத்துக்கு இங்கே விசாரிக்க வருவார் ஸ்கூட்டரை போட்டுண்டு அவரை இன்னைக்கு சாயங்காலம் நான் நல்லா தா நேரம் வந்ததுன்னா ஒரு நிச்சயதார்த்தத்தை பண்ணிடுற மாதிரி இவ அப்பா அம்மா எல்லாம் இந்த ஊரில் இருக்கா இந்த ஊர் தான் பீட்டர்ஸ் ரே ரோடில் ஐ ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருக்காருப்பா ஸ்பேர் ஸ்பாட் கடை ஸ்பேர் பார்ட்ஸ் கடையா அய்யங்காரெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்க மாட்டாளே ஆனால் லௌகிகம் மாறின்ருக்கு ஒயின் ஷாப் கூட நடத்துகிறா வர்றவாளுக்கு சாப்பாடு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பாள் இல்லையோ தேங்காவுக்கு பதிலாக ஸ்பேர் பாட்டை கொடுத்துட்ற போறா ஹஹா என்று சிரிக்கிறார் அது போதும் நான் என்ன பண்ணுறேன் இப்பவே அனந்தாச்சாரியாத்துல ரங்கனை போய் பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணின்னு வந்துடுறேன் சுஷ்மா புடவை கட்டி கொண்டு வருகிறாள் அடே அப்பா ரங்கநாயகி நாச்சியார் மாதிரியே இருக்கே ராகவா அவனுக்கு ஏத்த பொண்டாட்டி இவதான் தான் சுஷ்மா விடம் அவன் ஏதோ சொல்ல போங்கப்பா என்று நாணுகிறாள் அடாடா இப்போ உங்க அம்மா இல்லையேன்னு ரொம்ப ஆதங்கமா இருக்கு அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷனை பத்தியே பேசின்னு இருந்தா ஒரு நாள் பொசுக்குன்னு போயிட்டா வாம்ப அலமேலு இனிமே இந்தாத்து மாட்டு பொண்ணு நீதான் அப்படியே தேவத மாதிரி அழைச்சின்னு போய் ரூம் எல்லாம் காட்டுடா பாரு கல்யாணம் ஆற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் தனித்தனி ரூம்ல தான் இருக்கணும் இந்திரியங்களை கட்டுப்பட் கட்டுப்படுத்தலனா மனுஷன் மனுஷனே இல்லைன்னு பகவான் சொல்லியிருக்கார் அவர்கள் செல்லும் போது சுஷ்மா புடவைக்கு பழக்கம் இல்லாததால் அது கட்ட விழ அதை கொத்தாக பிடித்துக்கொண்டு யார் மே பசாயத் யார் என்று முணுமுணுத்து கொண்டே போகிறாள் நரசிம்மாச்சாரி கண்ணீர் துடைத்து கொண்டு பாசுரம் சொல்கிறார் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேலே மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி பண்ணி வைக்கும் பாத்தியார் ரங்கையங்கார் வருகிறார் தலையில் ஹெல்மெட்டுடன் படபடவென்று எரி போல வேகமாக என்ன ரங்கா ஏன் எத்தனை நாழி நானே உன்னை பார்க்க வரலாம்னு இருந்தேனே மாமா நாளைக்கு அம்மா வச காலம்பிர ஆறு மணிக்கு வரலாமா பால் வந்துடும்லையோ காப்பிக்கு ரங்கா ஒரு சந்தோஷ சமாச்சாரம் ராகவனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிடலாம்னு இருக்கேன் அருமையான பொண்ணு கற்றுட்டா சக்க வேல்னு விளக்கறியா இல்லடா நல்லா சுத்தமான அயங்கார் பொண்ணு பரத்பாஜ கோத்திரம் சிம்மராசி செம்போட கோவிந்த ஐயங்கார் ஃபேமிலி இப்படியே அட அதிர்ஷ்டம் பண்ணர் நீங்க இப்பெல்லாம் ஐயங்கார் பையங்கள்லாம் ஒன்று அமெரிக்கால இருக்கா இல்ல சமயக்காரனா இருக்கா இன்னைக்கு இப்படித்தான் நம்ம நாராயண அய்யங்கார்ல குடவாசல் அவாத்துல ஒரு கல்யாணம் பொண்ணு என்னவோ பார்சியா நெருப்ப உபாசனை பண்றாளாம் அப்புறம் போன மாசம் திருநகரி காத்துல மூத்த பையன் வெனிஜுலாவுக்கு போயிருக்கான் அங்க ஒரு பொண்ணை பார்த்துருக்கான் பச்சையா கண்ணை வச்சுண்டு இந்த க்ஷணம் நம்ம சம்பிரதாயத்திலே கல்யாணம் பொண்ணு கொடுன்னு முரண்டு பண்றானா ஏன் கேட்குறாள் பொங்கோ நம்ம அயங்கார் பீஜம் உலகம் பூரா பரவின்னு இருக்கு என்னையும் பிட்ஸ்பெர்க் சிக்காகோன்னு கூப்பிட்டுருக்கா குளிர் தேசத்துக்கு எங்கே போகிறது ரங்கா அதிர்ஷ்டம் பண்ண வேணாம் சுத்தமாக நான் அயங்கார் பொண்ணு போகிறது எல்லாம் வம்சம் சுவாமி வளர்க்குற விதம் என் மாட்டு பொண்ணு இருக்காளே அலமேலு மரப்பாச்சி மாதிரி இழுத்துண்டு சித்த வாயாடும் இருந்தாலும் இந்த பொண்ணு பேரும் அலமேலு தான் ரங்கா அலமேலு அலமேலு இப்போது இன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சு விடலாமே மூணுலேருந்து நாலரை நல்ல முகூர்த்த வேலை பழம் பாக்கு விதத்தில் வச்சுண்டுலாம் எதுக்கும் அலமேலு கே வார்த்தை கேட்டுடலாம் அலமேலு அலமேலு சுஷ்மா வருகிறாள் இதான் பொண்ணு ரங்கன் பார்த்து அய்யங்காரா ஆமா செம்போட கோவிந்த அய்யங்கார் பொண்ணு பார்த்தா வளப்பமா அரிசி சோறு சாப்பிட்றாப்புல இல்லையே ஏமா நீங்கெல்லாம் எந்த ஊர் உங்க அப்பா சொந்த ஊர் எது அம்ருத் உடனே ராகவன் மாமா வந்து நாங்குநேரிக்கு பக்கத்துல அம்ருத்த சரஸ்னு ஒரு ஊர் இருக்கு அதை சொல்றா அவர் சந்தேகத்துடன் பார்த்து அப்படியா ரங்கனுக்கு இந்தியாவோட ஜியாகிரபியே தெரியாது பஞ்சாப் இருக்குன்னா பெங்கால காட்டுவான் நானும் அவனும் கிளாஸ்மேட்டு இவன் பண்ணி வைக்கிற வாத்தியார் நான் ஃபிசிக்ஸ் வாத்தியார் இவன் வீடு கட்டிண்டு ஸ்கூட்டர் என்ன டிவி என்ன ரங்கா கேபிள் டிவி வச்சிருக்கியோ அதை ஏன் கேட்குறாள் முகூர்த்தம் இல்லாத நாள் கரிநாள்னா போது போக மாட்டேங்கிறது பாருங்கோ எல்லாம் உங்க ஆசீர்வாதம் வரட்டுமா பொண்ணுக்கு தாயா தாப்புனாரை கூட்டின்னு வந்துருங்கோ மத்தியானம் பழம்பாக்கு வெத்தலை மாத்தூண்டு விடலாமா என்னது வாட்ஸ் திஸ் பழம்பாக் வெத்தலை என்கிறாள் சுஷ்மா அலமேலு உங்க அப்பாவை இன்னைக்கு கடையை மொழின்னு மத்தியானம் வர சொல்லிடு நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் நிச்சயதா பட் பப்பாஜி ராகவன் குறுக்கிட்டு நிச்சயதார்த்தம் தானே அப்பா ஜாம் ஜாமுண்டுலாம் கடையில் போய் ஸ்வீட் எல்லாம் ஆர்டர் கொடுக்கணும் நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் உற்சாகத்துடன் போகிறார் ரங்க உடன் செல்கிறார் அவர்கள் போனதும் சுஷ்மா தன் புலவையை கலைந்து எரிகிறாள் உள்ளுக்குள் இன்னும் பஞ்சாபி ட்ரெஸ் போட்டு கொண்டு ராகு திஸ் இஸ் த லிமிட் சுஷ்மா ப்ளீஸ் இந்த நிச்சயதார்த்தம்னா என்ன வெற்றல் செரிமணி நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ராகு எங்கேயாவது கல்யாணம் ஆன பிற்பாடு நிச் நிச் அது என்ன வச்சுப்பாங்களா இன்னொரு கல்யாணம் செஞ்சுப்பாங்களா சுஷ்மா டியூ யூ லவ் மீ அவள் உடனே கோபத்துடன் எஸ் கொஞ்சம் இரு எங்க அப்பாவுக்கு உன்னை புச்சு பிச்சுன்னா உயிரே கொடுப்பார் பிடிக்கிற வரைக்கும் நீ அலை இரு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் இட்ஸ் பன் என்ன இன்னொரு முறை கூட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அத்தனை பெருசாக அளவு பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கலாமே அவளை அணைத்து கொள்ள நரசிம்மச்சாரி உள்ளே வந்து என்று கலைத்து குடையை எடுத்துகிட்டு போ மறந்துவிட்டேன் என்று மூலையில் இருக்கும் குடையை எடுத்துக்கொண்டு கேரியான் என்று உற்சாகத்துடன் ஏறக்குறைய பையன் போல குதித்து கொண்டு செல்கிறார் இத்தனை உற்சாகத்தை ஒரேடியாக கலைக்க வேண்டாம் இன்னும் எங்க அப்பாட்ட சொல்லல ஐயோ இரு இரு ஒரு ஒரு அப்பாவாக தானே சமாளிக்க முடியும் யா பேசாமல் முதல்லே சொல்லியிருக்கலாம் அந்த அலமேலு பிஸ்னஸ் இல்லாமல் போய் சொல்லாம நேராக ஃபடாஃபட் சொல்லியிருக்கலாம் போட்டு குழப்பிட்ட குழப்பிட்ட ழா ழான்னு சொல்லணும் எனக்கு லா செத்தாலும் வராது ரொம்ப ஈஸி அவங்க மனசை உடைக்கிறது ஆனா அந்த மாதிரி அதிர்ச்சியை கொடுத்தா மண்டே போட்டுருவார் அவருக்கு வைஷ்ணவ சம்பிரதாயம் கம்யூனிட்டி ப்ரிசர்வேஷன் எல்லாம் ரொம்ப முக்கியம் எங்கள் அப்பாவுக்கு நான் எங்க ஜாதியில தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அமிர்தசரஸ்ல மூணு பையன் பார்த்து வச்சுருக்காரு பஞ்சாப்ல கழுதாசிலாம் எழுதி இந்த வெக்கேஷனுக்கு பிளேன் சார்ஜ் கொடுத்து அவங்க வராங்க நல்ல வேலை கல்யாணம் பண்ணிண்டாச்சு இப்ப என்ன இப்ப என்ன திட்டுவாங்க அவ்வளவுதானே நம்மளை யாரும் ஜெயிலில் போட முடியாது ரெண்டு பேருக்கும் இருபத்தி ஓரு வயசு கிராஸ் பண்ணியாச்சே இருந்தாலும் அதிக மனஸ்தாபம் இல்லாம இதை சமாளிக்கணும்னு தோணுது என்கிறான் ராகவன் இப்ப என்ன பிளான் யார் சுஷ்மா கொஞ்ச நாளைக்கு நீ அயங்கார் பண்ணா இரு எவ்வளவு நாளைக்கு இந்த படவை உடுத்துற பிசினஸ் வேண்டாம் பா பார்த்தாலும் நடுவுற மாதிரி இருக்குது ஆமா நான் கொஞ்ச நாளைக்கு அயங்காரா இருந்தா நீ கொஞ்ச நாளைக்கு பஞ்சாபியா இருக்கிறியா சிரிக்கிறாரு தாடி வளர்க்கணுமா ஆமா எங்க வம்சத்துல அதிகம் வளராதே எங்க அப்பாவை உங்க அப்பா மாதிரி ஏமாத்த முடியாது அதனால விஷயம் தெரிஞ்ச உடனே சுற்றுவாரு கன் லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு அதுக்குள்ள ஓடி போயிடலாம் என்ன யார் புத்து புத்துஹ யார் சுஷ்மா யூனோ வாட் இந்த இனிஷியல் லவ் காதலுக்கு ஜாதி இல்ல இல்லை காதலுக்கு மட்டும்தான் இருக்குது அதானே முசிபத்து சமாளிக்கலாம் இப்ப என்னங்கிற நிச்சயதார்த்தம் பண்ணிக்கணும்னு சொல்றியா ஆமா பண்ணிக்கிட்டு அத உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டா அவர் ஒத்துப்பார் எங்க அப்பாவே ஒப்புக்க வச்சிருவாரு யார் தூ புத்து ஹ எங்க அப்பா இவ்வளவு சுலபமா ஒத்துக்குப்பாரா ரொம்ப காட்டாங்கயா லாரி ஓட்டி முன்னுக்கு வந்தவர் வலையே ஆளு உயரமா ஒரு தமிழர்ல தண்ணி குடிப்பாரு நல்லா தண்ணி போடுவாரு மொழி கோழி திம்பாரு உன்ன போல ரெண்டு மடங்கு உயரமா இருப்பாரு இப்ப எதுக்கு இந்த வர்ணனையெல்லாம் உங்க அப்பாவையாவது ரெண்டு ராமம் இழுத்தா சமாளிச்சிடலாம் போல இருக்கு எங்க தான் ஐயோ குரு காப்பாத்து நரசிம்மாச்சாரி உள்ளே வருகிறார் பை நிறைய சாமான்கள் வாங்கி கொண்டு வருகிறார் ராகவா இதெல்லாம் கொண்டு எடுத்து உள்ள வச்சிடும் பாருமா இந்த புடவை காஞ்சிபுரம் பிடிச்சிக்கா ஆமா ராகவா கையில என்ன மோதிரம் அது வந்துப்பா பழைய மோதிரம் வந்தது பாரு இவ கையில கூட மோதிரம் எங்க அப்பா போட்டது கோவிந்தனா வேஷ் நீ கொண்டு வச்சிரு ராகவன் செல்ல சுஷ்மாவை பார்க்க பழைய படி ரத்த கலர் ட்ரெஸ்ஸை போட்டுண்ட பத்தியா சொன்னது கேளுமால மேலும் நீல கலர் எடுத்திருக்கேன் ரொம்ப பாந்தமாக இருக்கும் என்ன எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுருக்கேன் ராகவா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடு என்ன அலமேலு உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு என்ன கோவிந்தன் வராமல் கல்யாணம் இல்லை எங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு அம்மா அம்மா இல்லை அப்ப நிச்சயதார்த்தம் யார் நடத்துவா அதாம்ப்பா சொன்னேன் அடுத்த வாரம் வச்சுக்கலான்னு பேசப்படாது எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு கோவிந்தன் வராட்டா என்ன நான் சொல்லிக்கிறேன் கோவிந்தன்கிட்ட அயங்காருக்கா ஐயங்கார் மாட்டேன்னு சொல்லுவாளா என்ன அதுவும் என்ன மாதிரி மாப்பிள்ள நீ ஏம்மா உனக்கு என் பையன் பிடிச்சிருக்குதானே சுஷ்மா தலையாட்டுகிறாள் அவனை மகிழ்வுடன் பார்த்து இவனை கல்யாணம் தானே கல்யாணம் ஆயிடுத்து அதாவது கல்யாணம் ஆன மாதிரி தான்னு ஏன் ஒரு மாதிரி பேசுறா இவ ஆயிடுச்சு போயிடுச்சுன்னு அது வந்துப்பா அவ வந்து டெல்லிலேயே இருந்தாளோ இல்லையோ கொஞ்சம் இலக்கணம் சுத்தமா இருக்காது தமிழ் ரெண்டு மூணு காலட்சேபம் உபன்யாசம்னு அழிச்சுன்னு போனா சரியாக போயிடும் அம்மாடி கொஞ்சம் தேத்தம் கொடுக்குறியா மத்லப் தண்ணி பாணி சுஷ்மா செல்ல அப்பா எதுக்கு இந்த ஆடம்பரம்லாம் உனக்கு தெரியாதுடா இந்த சம்பிரதாயத்தை எல்லாம் விட்டு ஒழிச்சதுனால சீரு தேசமே அப்பா உங்களை ஒன்று கேட்கணும் இந்த பொண்ணு ஐயங்கார்ன்றது முக்கியமா நல்ல பொண்ணுங்கிறது முக்கியமா ஒரு ஹியூமன் பீயிங் ரெண்டுமே தான் ஐயங்காராவது மோட்டார் காராவது எல்லாமே இப்போ இருக்குப்பா நமக்கு அழியலை இப்போ ஒரு பஞ்சாபி பொண்ணுன்னு சொன்னா எந்த விதத்துல இவன் மாறிடுறா சொல்லுங்கப்பா அப்படி பேச்சே இல்லையே கோவிந்தன் பொண்ணுன்னா இல்லை ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்குன்னு சொன்னா எதுக்கு வெட்டியா இல்லாததை கற்பனை நின்று வாத பிரதிவாதம் பண்ணணும் அயங்கார் மேரீஸ் ஐயங்கார் அவ்வளோதான் சரியா போச்சு கதை இனிமேதான் கதையே ஆரம்பம் என்கிறான் ராகவன் சுஷ்மா தண்ணீர் கொண்டு வர அதை வாங்கி அப்படியே உங்க அம்மா இப்படித்தான் சாந்தி கல்யாணத்தின் போது பால் கொண்டு வரா லோட்டால கையெல்லாம் நடுக்கத்துல வளையல் சத்தம் போடுறது எதுக்காக ரங்கநாயகி இப்படி பயப்படுறேன்ன உங்க மூக்கை பார்த்தா பயமா இருக்குங்கிறா என்ன வெட்டி சுரச்சுடலாம் மூக்கை வெட்டிட முடியுமான்னு கேட்டேன் அப்ப சிரிக்க ஆரம்பிச்சா பாரு விடிய 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 சிரிச்சுண்டே இருந்தா வேற ஒரு காரியம் பண்ணல அம்புலு பாட்டி ரூமுக்கு வெளியே போதும் நிறுத்திட்டு வேற காரியத்தை பாருங்கோ என்ன சிரிப்பானின்னு கதவை தட்டுறா ஒரு வழியா சிரிப்பை நிறுத்திட்டு அரைக்கலாம் அணைச்சிட்டு பவானி ஜம்காலத்து போத்திண்டு அப்பா இவ்வளவு டீட்டெயிலாம் வேண்டாம் எனக்கு எதுவுமே சமைச்சுமே வரல நல்ல வேலை நரசிம்மச்சாரி சாமான்களை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்ல சுஷ்மா அந்த புடவையை பிரித்து பார்த்து கொண்டிருக்கும் போது கதவு தட்டப்படுகிறது நரசிம்மச்சாரி உள்ளே இருந்து யார் பாரு ராகவன் சென்று பார்த்து உடனே திரும்பி வருகிறான் சுஷ்மா சுஷ்மா ஆபத்து என்ன உங்க அப்பா வந்திருக்காரு உன்னை தேடிண்டு சுஷ்மா புடவையை அப்படியே போட்டுவிட்டு அழுக்கு கூட எங்க இருக்கு என்று பெட்ரூமை பார்க்க போகிறாள் மெல்ல ஒரு சர்தாஜி உள்ளே வருகிறார் ஆஜானு பாகுவாய் மீசையை விட்டு கொண்டு சிமெண்ட் கலரில் வேட்டியும் ஜிப்பாவின் மார்பில் குறுக்கே பட்டாக்கத்தியுமாக உள்ளே நுழைந்து இந்த அட்ரஸ் நம்பர் எட்டு நாகரத்னம்மா தெருதானே ஆமாம் ஏன் என் பொண்ணு இங்கே வந்துச்சா வேட்டி யாரு இதற்குள் நரசிம்மாச்சாரி உள்ளே வந்து யாரு என்று கேட்க இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிங் உடனே ஓ மாதிரி ராமம் போட்ட தான் ஒரு முறை என்னை ஏமாத்தினப்பா ராமம் இல்லை நாமம் நீங்க யாரு என் பேர் கோவிந்த் சிங் என் வேட்டி பிங்குவை தேடிட்டு வந்தேன் பிங்குன்னு இங்க யாரும் இல்லையே இங்கே தான் அட்ரஸ் கொடுத்தாங்க என்னவோ ஒரு பையன் அவளை ரெஜிஸ்டர் மேரேஜ் நடத்த போகிறதாவும் இங்கே வந்திருக்கிறதாவும் உங்களுக்கு யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க என் பையனுக்கு அலமேலுன்னு ஒரு பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ண போகிறோம் என்ன வேலை பண்ணுறீங்க எப்படி தமிழ் பேசுகிறீங்க மெட்ராஸில் ரொம்ப வருஷமாக இருக்கிறோம் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்குது பீட்டர்ஸ் ரோடில் அப்போ உங்களுக்கு என் சம்மந்தியை தெரிஞ்சிருக்கும் கோவிந்த ஐயங்கார்னு செம்போடை அவரும் ஸ்பேர் பா ஸ்பேர் பார்ட்ஸ் கடை தான் வச்சுருக்காரு அப்படியா பீட்டர்ஸ் ரோடில் ஐயங்காரே கிடையாது பீட்டர்ஸ் ரோடோ என்னவோ சொன்னாலே ராகவா அலமேலு கூப்பிடு அலமேலு அலமேலு ராகவன் சமாளித்து திருவல்லிக்கேணிக்கு கடையை மாத்தின்ட்டாரான் அப்படியா இங்க கல்யாணம் நடக்க போதா ஆமா சர்தார்ஜி நிச்சயதார்த்தம் இவ்வளவு தூரம் வந்தேன் இருந்துட்டு தான் போங்களேன் நிச்சயதார்த்தத்துக்கு இல்லைங்க என் டாக்டரை தேடிட்டு இருக்கிறேன் அவ மட்டும் எனக்கு விரோதமா வேற ஜாதியில கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு தெரிஞ்சிச்சு ரெண்டு பேர்த்தையும் என் துண்ணமா வெட்டி போட்டுருவேன் அவளுக்கு அமிர்தசரஸ்ல இருந்து பிளேன்ல துல்கன் வரவழைக்கிறான் யார் ஐயங்கார் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நீங்கள் போயிட்டு வாங்க சர்தார்ஜி நிச்சயமாக அந்த வீட்டில் பிங்கு வரல தானே இல்லை வந்தால் வர சொல்கிறேன் தம்பி நல்ல தம்பி ராகவனை காட்டி உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளேயே கல்யாணம் செஞ்சுக்க அப்பா சொல்கிறத கேட்கணும் நல்ல பொண்ணுங்க அருமையான பொண்ணு அந்த பத்மாஷ் தான் ஆசை காட்டி கூட்டியாந்துட்டான் கண் வச்சுருக்கேன் இர்ஃபான் வச்சுருக்கேன் முதல்ல கத்தியால் குத்திட்டு அப்புறம் சுடலாம் லைசன்ஸ் வச்சுருக்கேன் அதெல்லாம் நடக்காது போயிட்டு வாங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சிங்ஜி என்கிறார் நரசிம்மச்சாரி இந்த ஊட்டாண்ட வரல தானே இல்ல இங்க தான் வந்திருக்கிறதா யாரும் அட்ரஸ் கொடுத்தா அவளையும் கே கீச்சுடுறேன் உள்ள பொம்பளை பிள்ளைங்க யாரும் தானே யாரு நம்ம அலமேலு இருக்கா அலமேலு சித்தங்க வந்துட்டு போ சிங்கம் பார்க்கணுங்கிறார் இதற்குள் ஸ்கூட்டர் வாதியார் வந்து என்ன எல்லாம் ரெடியா என்று பையன் கீழே வைக்கிறார் டேப் ரிகார்டரை வைக்கிறார் சிங்கை பார்த்து இது யார் ரிஷி நரசிம்மஜாரி உடனே ரிஷி ரிஷி இல்ல சர்தார்ஜி பொண்ணை தேடி இருக்கார் அவ யாரோ வேத்து ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கிறதா தகவல் வந்து தான் கொதிக்கிறார் சிங்ஜி காமி ஒரு செல்ஃப் சர்தார்ஜி ஒரு சர்தார்ஜி ஜோக் சொல்லட்டுமா குதுப்பினார்ல ஒரு சர்தார்ஜி ஏறினாம் அங்கிருந்து இல்ல ரெண்டு சர்தார்ஜி என்ன பண்ணா மேல போன அப்புறம் காத்தோட்டமா வியூ நல்லா இருக்கே நம்ம ஃப்ரெண்டை கீழே விழுந்து விட்டுட்டு வந்துட்டோமே அவன் புள்ளி மாதிரி தெரியறான் அவனை கூப்பிடுறான் உஜாகர் சிங் ஆஜா ஆஜான்னு இறஞ்சு கத்துறான் அவனுக்கு காதலே வெளில அதுக்கு பக்கத்துல இருந்த சர்தார்ஜி என்ன பண்ணா முட்டாள இப்படி கூப்பிட்டா எப்படி கேட்கும் நான் கூப்பிட்டுறேன் பாருன்னு பைனாக்குள்ள எடுத்துட்டு அது வழியா பார்த்து மேல ஆஜா ஆஜான்னு நானும் அட்டகாசமாக சிரிக்க மற்ற பேர் யாருமே சிரிக்கவில்லை அடுத்த முறை சர்தாரி ஜோக் சொன்ன சுற்றுவேன் கன் வச்சு கத்தியை உருகிறான் அது வந்து அது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கேலேன்னு பார்த்து இப்ப என்ன சொல்லிட்டேன்னு கத்தியை உருவிறேன் கடுப்புல இருக்கேன் கடுப்புல இருக்கேன் இனிமே சர்தார்ஜிங்களை பத்தி ஏதாவது சொன்ன ஐயர் ராமத்தை அழிச்சிடுவேன் குடுமைய கத்துரிச்சிருவேன் நரசிம்மாச்சாரி கோபம் கொண்டு என்னது எங்க தேசத்துல எங்க வீட்டுக்கு வந்து எங்களையே விரட்டுறியா விரட்டுவேன் விரட்டு பாக்கலாம் விரட்டுவேன் என்னன்னு நினச்சின்னு இருக்கேன் எங்க தாத்தா சுந்தர் ராஜா எங்க போலீஸ் சூப்பரண்டா இருந்தவர் தெரியுமா மோட்டார் பைக்ல வருவார் பைக்கை பிரிச்சு கொடுத்துருவேன் போனா போது கிழவனாச்சின்னு பார்த்தா இல்லைன்னா பொய்ப்பல்ல கழட்டி கொடுத்துருவேன் யாருக்கு பொய்ப்பல்லு எனக்கா எனக்கா ஈ பாத்துக்கோ எல்லாம் நிஜம் நீ தான் கடுகண்ணை நெண்டு தேய்ச்சுட்டு வருஷம் பூரா குளிக்காம மாமிசத்தை தின்னு புதர் மாதிரி மூஞ்சியே தெரியாதபடி தாடி வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் கஷ்டத்தை தூக்கிண்டு ஒரே மாதிரி டான்ஸ் ஆடிண்டு போடா கிடைச்சிங்கோ நொண்டிச்சிங்கோ என்னது கிட்டே வந்து கிர்ஃபானை எடுக்கிறான் ரங்கன் அதற்குள் அவனோட எதுக்கு வடக்கத்திக்காரெல்லாம் எதுக்கட்டாலும் கத்திய உரிவிடுவா ஏய் சிங்கு ரிஷி போயிடுப்பா உன் டாக்டர் இங்க வரல அவனை தள்ளாத குறையில் அனுப்பிவிட சிங் உடனே ஜாக்கிரத சர்தார் பத்தி ஜோக் சொல்லக்கூடாது போகிறார் வாத்தியார் அவன் போனதும் அவனோட எதுக்கு அவள் தான் ரொம்ப முரளன் சுவாமி என்னமோ அலமேலு 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 சிங்கு போயாச்சு நீ வரலாம் அவள் தயக்கமாக வருகிறாள் பப்பாஜி எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு நரசிம்மாச்சாரி அதெல்லாம் கவலைப்படாதம்மா வேணும்னா போலீஸ் பந்தோபஸ்து பண்ணிடலாம் எங்கள் தாத்தா ரிட்டையர்ட் சூப்பரன் இப்போது அவள் அந்த நீலப்புடவை உடுத்தி மணப்பெண் போலவே இருக்கிறாள் ரங்க எங்கார் எல்லாம் சீக்கிரம் ஆட்டும் முகூர்த்தம் போயிடப்படாது என்று அவசரப்படுத்த வாமா இந்த மனையில் வந்து உட்கார் ராகவா அப்படி நில்லு வீடியோ உண்டா ரங்கன் மந்திரம் சொல்கிறார் அப்பா அப்பா எங்க அப்பா வரலியா வந்தாச்சு பெயிட்டர் என்னது கோவிந்த எங்கார் வந்தாச்சா சும்மா அவை ஏதோ ஒளர்றாப்பா ராகவன் மந்திரம் சொல்ல கோவிந்த சிங் மறுபடி உள்ளே வந்து பேக வச்சுட்டு போயிட்டான் ஐயர் என்று சொல்ல நீ இன்னும் போலி அப்புதரே என் பேக் என்று சொல்ல வந்தவன் சுஷ்மாவை பார்த்து மேரி பேட்டி பிங்கு கே கரிய இதர் பப்பாஜி ஏ ஏ ஏ என்கிறாள் சுஷ்மா அலமேலு உனக்கு இந்த தெரியுமா இந்த காட்டு மூஞ்சி உனக்கு தெரியுமா இவங்க தான் என் அப்பா கோவிந்த ஏங்காரா இவர் அவன் மீசை முறுக்கி கொண்டு பேட்டி ஆவ் மேரேவ் சார் ஏ பாகல்கானாக இரு இரு நீ அப்பா ஏங்கார் இல்லையா இல்ல நாங்கள்லாம் சிங் பஞ்சாபிங்க சிங் நரசிம்மையாச்சாரி கடுமையாக ராகவா என்னடா இது அதை நீங்க சொல்லவே விடலையேப்பா ஐயோ இந்த மாம்ச மாம்சபட்சினியோட சாகவாசம் வச்சிருக்கேன் நாராயணா ரங்கா என்னையே பாத்து வேலை உன் பையன்தான் என் பொண்ண ஆசை காட்டி மேரேஜ் பண்ண அழைச்சிட்டு வந்திருக்கான் பத்மாஷ் கத்தியை காட்ட சுஷ்மா தடுத்து பப்பாஜி உன்னை மத்மாரியே என்று கத்துகிறாள் என் பையனை ஆசை காட்டி அலமேலும் பேர் சொல்லி அயங்கார்னு சொல்லி இவதாண்டா ஏமாத்னா மொதல் தடவை பார்த்து தெரிஞ்சு போச்சு கம்பீரமாக நடக்கிறத பார்த்தாலே இது தமிழ்நாடு இல்லைன்னு சுஷ்மாவின் கையை பிடிக்க ராகவன் அப்பா எங்களை பிரிக்க முடியாது வாடா இங்கே வாடா வேட்டி ஆவோ என்கிறார் சிங் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது ஏ ஷாதி கபீன யோகி என்கிறான் சிங் இருவரும் சேர்ந்து எங்கள் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுத்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்னது ஆமாப்பா அப்பா கேட்டுக்கோங்கோ சிங் சார் கேட்டுக்கோங்கோ நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு மத்தியானம் கல்யாணம் பண்ணிண்டாச்சு தன் பட்டாக்கத்தையை உருவி சிங் உடனே கபர்தார் யாராவது கிட்டக்க வந்தால் வெட்டி போட்டுருவேன் இந்த கல்யாணம் கேன்சல் கிடையாது நடக்கல பொய் ஆமாம் இந்த கல்யாணம் பொய் என்கிறார் நரசிம்மாச்சாரி சுஷ்மா ஆவோ பேட்டி இவங்கள்லாம் நாமம் போட்டவங்க நம்பக்கூடாது தோகா கொடுத்துருவாங்க அவளை தரத்தரவென்று இழுத்து செல்ல ராகவன் அவளை நோக்கி சுஷ்மா ஐ லவ் யூ போகாதே என்பவனை நரசிம்மாச்சாரி பிடித்து இழுத்து சி வெக்கமா இல்லை ஐ லவ் யூ என்ன வம்சோனி குடவாசல் சுந்தர்ராஜங்கார் பேரன் ஒரு சத்திரியனை கல்யாணம் பண்ணிக்கிறதாவது வாடா உள்ள என்று இழுத்து செல்கிறார்